இயற்கை மளிகை பொருட்கள் என்னது? அவல். அவல் சிகப்பு அரிசி அவல். சரி நல்லது. இதெல்லாம் பண்ணோன்னா ப்ரோ பாசி பருப்பு இல்லையா, பாசி பருப்பு இதுவும் இயற்கை முறையில் வந்தது தான், இயற்கை பண்ணையிலிருந்து. சரி ஒரு கிலோ இல்லை, இன்னொன்று இருக்குமே, இது இருக்கு பாசி பருப்பாச்சு. அப்புறம் இது கொடாம்புளி எப்படி இருக்குல்ல, பார்க்கவே நல்லா இருக்கு. அப்புறம் தனியாத்தூள், தனியாத்தூள் அப்புறம் கைக்குத்தல் அரிசி. இப்போல்லாம் கைக்குத்தல் அரிசி வருதே கிடையாது, கைக்குத்தல் அரிசி கிடைக்குது. சரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குது. அதுவும் இயற்கை முறையில் விளைஞ்சு கைக்குத்தல் பண்ண நல்லது தான். இது ரெண்டாவது கைக்குத்தல் அரிசி. சரி அப்புறம் இது என்ன, சிகப்பு அரிசி. இதை வச்சே நல்லா பண்ணுவாங்க சிகப்பு அரிசி. சாதாரணமாக பண்ணலாமா, இதுலேயே இதெல்லாம் பண்ணலாமா, சாப்பாடெல்லாம் பண்ணலாமா? சரி சரி சரி. கைக்குத்தல் அரிசி, சிகப்பு அரிசி. சரி சாதாரணமாக வித்தியாசமாக இருக்க போகுது முறை. கடலை பருப்பு கடலை பருப்பு இதுவும் இயற்கை முறையில் வளர்ந்தது தான். இந்த முறை எல்லாமே இயற்கை. தோரம் பருப்பு ஒரு கிலோ, தோரம் பருப்பு அது தோரம் பருப்பு தான், நான் தான் பார்க்கல. அது என்னது, கொள்ளு, கொள்ளு கொள்ளெல்லாம் உடம்பெல்லாம் இழைக்கணும், வலிமையெல்லாம் பெறணும் அப்படின்னாக்க கொள்ளு. இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தோம்னாலே தெரியும் என்னெல்லாம் இருக்குது. சர்க்கரையும் இல்லை, கொழுப்பும் இல்லை, கார்போஹைட்ரேட்டும் இல்லை, ஆனால் நிறைய கேலரிஸ் இருக்குது. சரி நல்லது. அப்புறம் இது என்னது, சூப்பு பெரண்டை, பெரண்டை சூப்பு. பெரண்டை எல்லாம் ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு நல்லது. அப்புறம் இது என்னது, முடக்கட்டம் கீரை. மூட்டு வலியெல்லாம் இருந்தால் ரொம்ப சரியாக போயிடும் சாப்பிட்டா. காளான் சூப்பு இல்லை, புரதச்சத்து நிறையா இருக்குது இதில். புரதச்சத்துக்கு குழந்தைங்க எல்லாமும் சாப்பிடுவாங்க இல்லையா. பொதுவாக முடக்கத்தான் அது மாதிரின்னா கூட கொஞ்சம் கீரை கசப்பு அப்படின்னா கஷ்டம், விரும்பி சாப்பிடுவாங்க. சரி மஞ்சத்தூள் இது கூட கல்டிவேட்டட் யூஸிங் SZNBF ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட்ஸ், முற்றிலும் இயற்கை விவசாயத்தின் மூலம் விளைவிக்கப்பட்டது. எல்லாமே அப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல. வீட்டு பக்கத்துலேயே கடையும் கூட. கண்டத்திப்பிலி ரசம், லாங் பெப்பர் ரசப்படி, கண்டத்திப்பிலி ரசம். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. ரசம் தூதுவளை சூப்பு. இது தூதுவளை எதுக்கு, சளி இருமல் நுரையீரல் நோய் இதெல்லாம் இருந்தாக்க தூதுவளை வந்து நல்லது. இந்த இதை குடிக்கும்போது மிச்ச சாதாரணமாக நம்ம பாக்கெட் சூப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த தூதுவளையை குடிக்கும்போது நமக்கு வந்து சளி இருமல் காச நோய் அந்த நெஞ்சு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் நல்லது. அதுவும் இப்போ இந்த கொரோனா காலத்தில் இந்த மாதிரி சூப்பெல்லாம் போட்டு குடிக்கும்போது. இது வந்து சிறுகுறிஞ்சான் இலை தூள், இது சக்கரை நோய்க்கு வந்து, இது சக்கரை நோய் சீல் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. இதுவும் என்ன இயற்கை முறையில் வளர்ந்ததுன்னா
இது அதோட இது நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. இது மாதிரி சாப்பிடும்போது நல்ல உடலுக்கும் உடல் நலத்துக்கும் கேடு இல்லாமல் அதே மாதிரி இயற்கை முறையில் வளர்ந்தது சுற்றுப்புற சூழலுக்கு நல்லது. இது மாதிரி உணவெல்லாம் இருந்தால் சரி இந்த முறை எல்லாமே இயற்கை உணவுகள் தான். பார்ப்போம் எப்படி போகுது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இது ஒரு பதிவோடு சந்திக்கும் முறை நன்றி கூடி விரும்புகிறேன். நன்றி வணக்கம். இயற்கையோடு இணைந்திருக்கும்.